வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிதாக 5,990 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மதுரையில் மட்டும் 123 பேர் வைரசால் பாதிப்பு. செப்டம்பர் 7 முதல் மாவட்டங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்துக்கு அனுமதி. மாநிலத்திற்குள் பயணிகள் ரயில்களும் இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் ரத்து. கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்கட்சிகள். பப்ஜி உள்ளிட்ட மேலும் 118 ஆப்களுக்கு தடை. இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. செப்டம்பர் 15 பின்னர் செமஸ்டர் தேர்வுகள். தயாராகும் இறுதியாண்டு கல்லூரி மாணவர்கள். முழு கொள்ளளவை எட்டும் அமராவதி அணை. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 2021 கைலாசா நாட்டில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வைக்க வேண்டும். நித்யானந்தாவிற்கு மதுரை இளைஞர் கடிதம். 300 கோடி மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். போயஸ் தோட்டத்தில் சசிகலாவுக்காக கட்டப்படும் பங்களாவில் நோட்டீஸ். கடந்த 2 800 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் பேட்டி. மணல் திரட்டில் ஈடுபட்டால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது. விருதுநகர் SP எச்சரிக்கை. CSK என் குடும்பம் மீண்டும் வருவேன். IPL தொடரிலிருந்து விலகிய சுரேஷ் ரெய்னா. ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.